செய்திருக்கிறார். அந்த பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சின்னத்திரை ஒப்பனை கலைஞர் உட்பட 5 பேர் சிக்குவார்களா? கட்டுக்கட்டாக அடுக்கப்பட்டுள்ள இந்த பணம் அனைத்தும் திரைப்பட படப்பிடிப்புகளில் பயன்படுத்தப்படும் கள்ள நோட்டுகள். இவற்றை காட்டி வங்கியில் கடன் வாங்கி தருவதாக பணம் பறித்துள்ளார் சிந்து. போலீசாரிடம் அவர் சிக்கியது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையடுத்த வெள்ளங்கோடு பகுதியில் தனியார் முந்திரி ஆலையில் கள்ள நோட்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் அங்கு சென்று விசாரித்த போது அங்குள்ள லாக்கர்களில் 2000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் இருந்தது தெரிய வந்தது. பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் நடத்திய விசாரணையில் சிந்து என்பவர் சிக்கினார். கைது செய்யப்பட்ட சிந்துவிடமிருந்து சொகுசு கார், லாக்கர்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். பழுகல் பகுதியில் பம்பா அசோசியேட்ஸ் என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி வந்தார் சிந்து. வங்கிகளில் வீட்டுக்கடன், தனிநபர் கடன், வர்த்தக கடன் ஆகியவற்றை குறைந்த வட்டியில் வாங்கித் தருவதாக கூறி வாடிக்கையாளர்களை ஈர்த்துள்ளார். குறிப்பாக உள்ளூரில் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நடத்தி வரும் நபர்களை நம்ப வைப்பதற்காக நூதனமாக ஒரு மோசடியில் ஈடுபட்டார். திரைப்படத்துறையில் ஒப்பனை கலைஞராக பணியாற்றும் சந்தோஷ் என்ற நபர் மூலம் திரைப்பட படப்பிடிப்புகளில் பயன்படுத்தப்படும் கள்ள நோட்டுகளை 50 லட்சம் ரூபாய் மதிப்புக்கு வாங்கியுள்ளார். அந்த நோட்டுகளை சூட்கேஸில் அடுக்கி வாடிக்கையாளர் வீட்டிற்கு எடுத்துச் செல்வார். வாடிக்கையாளரிடம் அந்த பணத்தை காண்பித்து தன்னிடம் பணம் நிறைய இருப்பதாக நம்ப வைத்து வங்கி கடன் வாங்கி தருவதாக ஆசை காட்டுவார். வங்கி கடன் வாங்கி தர கணிசமான தொகையை கமிஷனாகவும் பெற்றுக்கொள்வார். பின்னர் கடன் வாங்கி தராமல் இழுத்து அடிப்பார். இப்படி பலரிடம் இவர் மோசடி செய்த பணம் 1 கோடி ரூபாயை தாண்டும் என்கின்றனர் போலீசார். சிந்துவிடம் கமிஷனாக பணம் கொடுத்து ஏமாந்த 50 பேர் போலீசாரிடம் தொடர்ந்து புகார் அளித்துள்ளனர் என தெரிய வந்துள்ளது. மேலும் புகார்கள் குவிவதால் சிந்துவின் மோசடி திட்டங்கள் என்னென்ன என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். கொரோனா 2 அலை